Hello everyone, welcome back to my channel and welcome back to 7 day 7 product review video. So iniko vandha namm or product review da paaka porom and idhukku munadi namma channel vandu line ah vandu product reviews da upload panniterken. Neenga andha videos la paakalena andha videos oda link ungalku description la kodukuren, neenga kandipa check panni paarenga. And namma iniki review panna pora product pathina or skin care product da and idhu vandu main ah pathina dry skin irukravangalukana or skin care product. And enna ketta mari idu dry skin mattum illa ella skin tone me vandu kandipa idu vandu try panni paakalam. ஏனா நம்மளோட ஸ்கின் வந்து சீசனல் கேட்ட மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பா ட்ரை ஸ்கின்னாவே இருக்காது. இப் சப்போஸ் சம்மர்ல எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து ஸ்வெட் ஆகி கொஞ்சம் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகறதா செய்யும். அண்ட் அதே மாதிரி வின்டர் வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாவே இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்து நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகறதா செய்யும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்தந்த சீசன் கேத்த மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா और टोनर टोनर्स इंडिया नरेटीस मोस्टली इंडिया पाती टोनर्स यूस पड़े कोनर्स पाती कोरियन स्किन केयर बेस्डा मेन टोनर्स स्किन केयर रेजिम आड पड़ा मारे कंपा टोनर वो स्किन केयर आड पड़नों either serum or toner இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு உங்களோட ஸ்கின் கேர்ல ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கினுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லதா இருக்கும். இன்னைக்கு நாம வந்து ஜெனரலா எல்லா டோனர் பத்தியுமே பேசாம நான் ஒரே டோனர் பத்தி மட்டும் தான் பேச போறேன். which is my recent favorite னு கூட சொல்லலாம். அந்த டோனர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளம்ல இருக்கிற E illuminize toner தான். எனக்கு வந்து ப்ளம்மோட எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்மே வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதுல வந்து இந்த டோனர வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இப்ப ரீசன்ட் டேஸ்ல. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல வந்து நிறைய டோனர் ரேஞ்சஸ் இருக்கு. சோ ப்ளம்லயே வந்து நிறைய டோனர்ஸ் இருக்கு லைக் கேமமைல் டோனர் அண்ட் கிரீன் டீ டோனர் இந்த மாதிரி நிறைய டோனர்ஸ்லாம் இருக்கு. பட் நான் இத தான் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இத வாங்கி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 मंथக்கு மேலவே இருக்கும். சோ இப்போ இதோட பாட்டில் பத்தி அண்ட் பேக்கேஜிங் பத்தி எல்லாம் பேசலாம். இது வந்து லைக் இந்த பாட்டில் வந்து as it is அதே மாதிரி தான் வந்தது. இதுக்கு மேல வந்து பாக்ஸிங் பேக்கேஜிங் அந்த மாதிரி எதுமே இல்ல. இது வந்து லைக் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் நீங்க வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல காட்டுற மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனா இது வந்து ஒரு குட்டி பாட்டில் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. பாருங்க என்னோட கை அளவு தான் இருக்கு. என் கையே ஒரு குட்டி கை, அதுலயும் சின்னதா தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து மேல வந்து இந்த மாதிரியான ஒரு ஓபனர் இருக்கு. இது வந்து ஸ்ப்ரே டைப் கிடையாது. நீங்க வந்து ஒரு காட்டன் பேட்ல இல்ல கையில போட்டுட்டு நீங்க வந்து உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை சுத்தி அதோட டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் என்னன்னா ப்ளம் ஈ இலுமினைஸ் டோனர் நரிஷிங் டோனிங் வாட்டர். சோ இதோட இதுவே வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கறதுதான். அதாவது ரொம்ப ட்ரை ஸ்கின்னால இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கான ப்ராடக்ட் நாது. சோ இதோட ml வந்து 200 ml அண்ட் இதோட ரீடெயில் பிரைஸ் பாத்தீங்கன்னா 420 ரூபீஸ். அஸ் யூஷுவல் ப்ளம்ல வந்து அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்காது. பட் ஆனா சம்டைம்ஸ் ஆஃபர்ஸும் இருக்கு. நீங்க ஆஃபர் இருக்கிற டைம்ல கிராப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 380 ரூபீஸ் ஆர் 400 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வந்து நீங்க இதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். சோ டோனர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு வந்து நிறைய பர்பசஸ் இருக்கு. லைக் இப்ப நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் வந்து ஓபன்ல இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கூல் டோன்ல இருக்கிற ஒரு வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. சோ ஓபன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா உள்ள இருந்து ஆயில் செக்ரிகேட் ஆகுறதும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். சோ உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்காது. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது லைக் நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு சில்லுன்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட தேர்ட் பெனிஃபிட். அண்ட் மெயினா இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ப்ராடக்ட் இது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணேன். 1 week யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து 1 week வந்து என்னோட ஸ்கின்ல வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியல. வந்து இதை நம்ம 1 week கழிச்சு மறுபடியும் இதை வந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். இது வந்து நான் ஸ்டாப் பண்ணல. இதை நான் ட்ரை பண்ண வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து லைக் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சமா வந்து சாஃப்ட் ஆகுறது வந்து நான் ஃபீல் பண்ணேன். உண்மையாவே வந்து என்னோட ஸ்கின் சாஃப்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ ஒரு சில டோன் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே டைட் ஆயிடும், ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி சுத்தமா இதுல ஆகவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கவும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து இதை நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களோட ஸ்கின்ல வந்து அந்த ஹைட்ரேஷன், அதாவது அந்த ஈரப்பதம் சொல்லுவாங்களா, அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கு. அதுக்கு மேல நீங்க மாய்ஸ்சரைசர் கொஞ்சமா அப்ளை பண்ணீங்கன்னா கூட போதும். இது வந்து ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுது உங்களோட ஸ்கின். அதே மாதிரி இந்த ட்ரை பேச்சஸ் இதெல்லாம் வரவங்க எல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டோனிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
இது வந்து காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்ல இதை எப்படி யூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே இல்லாததுனால இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சோ நான் என்ன பண்ணேன்னா, எம்டியா இருக்கிற ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் அதாவது மாத்தி வச்சிருந்தாரு. சோ அதுதான் எப்பவுமே வந்து நான் ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், நான் காட்டன் வாங்கி வச்சுட்டு, காட்டன் பேட் இல்ல, ஜென்ரலா காட்டன், அந்த காட்டன்ல வந்து கொஞ்சமா எடுத்து ரப் பண்ணி ரப் பண்ணி ரப் பண்ணி எடுத்தேன். சோ எனக்கு ஸ்ப்ரே பண்றதை விட அந்த மாதிரி காட்டன்ல வந்து ரப் பண்றதுனால வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா என்னோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆச்சு. எனக்கு அதோட ரிசல்ட் தான் ரொம்ப பிடிச்சி. சோ டைரக்டா உங்களோட ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணி அதை ட்ரை பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக காட்டன்ல யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லா நீங்க ரப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். அண்ட் வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதா இருந்தாலும் அதுவும் ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எங்கேயாவது ப்ராப்பரா வாஷ் பண்ணாம வந்துட்டோம்னா அங்கெல்லாம் வந்து ஸ்டக்கா இருக்கிற அந்த சோப்பு அண்ட் உங்களோட நோஸோட சைட்ஸ்ல இருக்கிற சோப்போட அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கூட வந்து லைக் ரொம்ப ஈஸியா வந்து இது ரொம்ப. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதை கியூர் பண்ணவே முடியலன்னா நீங்க கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ட்ரைனஸ் ப்ராப்ளம் வந்து கம்மி ஆயிடும். நான் ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து அது மேலே ரொம்ப ஆர்வமா வந்து அதை டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 10-15 டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்வம் போயிடும். சோ அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி இல்ல. நான் டெய்லியுமே வந்து எப்பெல்லாம் நான் என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ். சோ அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து குட் வைப்ஸ்ல இருக்கிற டோனர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து குட் வைப்ஸ் டோனர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணி பாக்கணும்னு மெயினா ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். சோ இந்த வீடியோல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாரையும் நான் அடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.